வணக்கம் நான் உங்கள் நசீப் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு பீஃப் பக்கோடா ஒன்று வைக்க போகிறோம் வித்தியாசமான ஸ்பெஷலான வைக்க போகிறோம் அது என்னென்ன ஜாமா தேவைன்னு காட்டுறேன் நான் எப்படி செய்யணும் அதுவும் பார்த்துங்க ஒரு கால் கிலோ பீஃப் கறி ஒரே ஒரு வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு ஸ்பூன் மட்டன் மசாலா ஒரு மூணு ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் மாவு ஒரே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரே ஒரு ஸ்பூன் வந்து சால்ட்டு ஒரு மூணு ஸ்பூனு கடலை மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா கேசரி பவுடர் ஒரே ஒரு ஸ்பூன் கேசரி பவுடர் அது தேவையான ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு எடுத்துக்கலாம் இந்த தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் மூணுமே சேர்த்து பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாங்க ஆட்டு போட்டுலாம் பேஸ்ட் பண்ணிடலாம் அதை ஒரே ஒரு பச்சை மிளகாங்க ஒரே ஒரு வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி இது வந்து மூணுமே வந்து பேஸ்ட் பண்ணிடலாங்க ரவா ஏற்றுவோம் ரவா ஏற்றிட்டு இந்த பீஃப் கறி இருக்குங்களா கழுவி வச்சுருக்கேன் இது வந்து போட்டலாம் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டுங்க இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் வந்து பீஃப் கறி போட்டுருங்க ரெண்டு ஸ்பூனு இஞ்சி பூண்டு போட்டுருங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நம்ம கறி வேக விட்டுடலாம் இல்லை கொஞ்சம் கறி கறியை வந்து நல்ல ஒரு பெட்டி பண்ணி விட்ருவோம் இதில் கொஞ்சம் நம்ம வந்து ஒரு சால்ட்டு கொஞ்சம் போட்டுடலாம் ஆ போதும் பார்த்து போட்டுடலாம் இதை வந்து நல்லா நம்ம இந்த இஞ்சி பூண்டு போட்டால் தாங்க கறி வந்து பீஃப் கறி வந்து வெந்துடும் சீக்கிரம் கறி வந்து ஒரு பக்கம் வெந்துன்னு இருக்குங்க இது பாருங்கள் சூப்பராக கறி வெந்துன்னு இருக்குது ஒரு பக்கம் நம்மளுக்கு வந்து அது வெந்தின்னு இருக்கட்டும் அந்த ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகாய் பேஸ்ட் பண்ணி வந்தாச்சு இதில் வந்து நம்ம கடாயில் போட்டுருவோம் இதில் வந்து கார்ன்ஃப்ளோர் மாவு எல்லாமே ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லைங்களா அது எல்லாமே போட்டுருவோம் இல்லை அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுருக்காங்க இதில் வந்து ஒரு ஸ்பூன் போட்டலாம் போதும் இது வந்து கடலை மாவு கார்ன்ஃப்ளோர் மாவு எதுக்கு போடுறோம்னா மசாலா பிடிக்கிறதுக்கோசம் போடுறது வந்து நம்ம கொஞ்சம் உப்பு இதில் பார்த்துக்கலாங்க உப்பு வந்து கரெக்டாக நம்ம பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்குங்க ஒரு ஒரு ஸ்பூன் தான் எல்லாமே போடணும் கரெக்டாக இருக்கேன் இப்போ கறி கொஞ்சம் வேகட்டும் கறி வெந்தவொடனே நம்ம அதை வடிகட்டி மசாலாவில் போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எண்ணெயில் போட்டு பிரிச்சு பொறிச்சு எடுப்போம் அது எப்படின்னு காட்டுறோம் கறி வந்து நல்லா கொஞ்சம் வெந்து வந்திருக்குங்க பாருங்க கறி வந்து நல்லா வெந்து வந்தது போதும் இது வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுவோம் இதில் வந்து நம்ம வடிகட்டி எடுத்துடலாங்க இதே வந்து இது கால் கிலோ கறிங்க இது நீங்கள் வந்து அரை கிலோ ஒரு கிலோ செஞ்சாலும் நீங்கள் அப்படியே டபுள் ஆக்கிடலாம் நான் என்னென்ன சொன்னேனோ அந்த ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் மட்டன் மசாலா சிக்கன் மசாலா எல்லாமே வந்து நீங்கள் அப்படியே டபுள் ஆக்கிடலாம் வடித்து வச்சுங்க இதில் வந்து நம்ம இதில் போட்டிடுவோம் மசாலாவில் போட்டு போட்டிடும் இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கலர் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கலர் சேர்த்துக்கலாம் கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இல்லை நம்மளுக்கு இதே கலர் போதும்னா கூட நம்ம அப்படியே விட்டுடலாம் இப்போ இது வந்து நம்ம ஒரு அரை மணி நேரம் ஒரு அரை மணி நேரம் ஊற விடுவோம் அது இந்த கறி எல்லாமே கொஞ்சம் சூடாக இருக்கும் ஒரு அரை மணி நேரம் ஊற விடுவோம் நல்லா வந்து ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க மசாலா நல்லா பிடிமான ஆச்சு இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கேசரி பவுடரை கலந்துடலாங்க கறி வந்து பொறிச்சு எடுத்துடலாங்க உப்புலாம் கரெக்டாக இருக்குது பார்த்தாச்சு கொஞ்சம் அடுப்பு வச்சிடலாம் பொறிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் வச்சிடலாம் எண்ணெய் நல்லா சூடாகி வந்துருக்குங்க இதில் வந்து மசாலா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துடலாம் நம்ம அதாவது தனித்தனியாக போடணுங்க மொத்தமாக போடக்கூடாது மொத்தமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா மசாலா வெளியே வந்துடுங்க ஒவ்வொரு பீஸாக எடுத்து போடணுங்க ஒவ்வொரு பீஸாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து மசாலா ஒட்டி வர நல்லா பீப் போடாமல் நல்லா ஒரு திண்டு கட்டிடலாங்க பாருங்கள் அழகாக மசாலா நல்லா பிடிச்சி வந்திருக்கு சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் அருமையாக வரும் இது வந்து சாயந்தரத்தில் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிட்லாம் இல்லை இது வந்து ஒரு சப்பாத்தி வச்சு ஒரு இடியாப்பம் வச்சு கூட சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல முருகெல்லாம் வந்திருக்கு பீஃப் பக்கோடா அடுத்தது ஒரு ரவுண்டு போட்டுலாம் பாருங்கள் சென்னை பாய்ஸ் நேர்களே தனித்தனியாக போடணுங்க இது வந்து கடாய் சின்ன கடாய் அதாவது உங்களுக்கு க்ளீனாக தெரியணும்னு சொல்கிறது நான் இதில் போடுறேன் நான் இதெல்லாம் வந்து பெரிய கடையில் ஒரே ட்ரிப்பில் போட்டு எடுத்துடலாம் ஆனால் அதுக்கு வந்து எண்ணெய் அவ்வளோ செலவாகும் இது நீங்கள் வந்து ஒரு 200-250 கால் கிலோ எண்ணெய் போட்டு கூட நீங்கள் பொறிச்சு எடுத்துடலாம்
பாய்ஸ் நேர்களே நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க, இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம்.